10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு நடைபெறவிருக்கும் நிலையில் தேர்வுகளை உரிய முறையில் நடத்தி முடிப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் குறித்த ஆலோசனை கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கும் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்று வருகிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வர்ஷினி இணைந்திருக்கிறார். வர்ஷினி, இந்த கூட்டத்தில் முக்கியமான முடிவுகள் என்ன எடுக்கப்பட்டதா இருக்கிறது? இந்த கூட்டத்திற்கு பிறகு என்ன முடிவுகள் வெளியாக இருக்கிறது? வணக்கம். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு விரைவில் பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வந்தது. தமிழகத்தில் கொரோனா தொற்று காரணமாக கடந்த 2 ஆண்டு காலமாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வுகளானது நடத்தப்படவில்லை. பொதுத் தேர்வு நடத்தப்படாமல் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்பட்டனர். எனவே கொரோனா பரவல் காரணமாக தற்பொழுது குறைந்த சூழலால் நடப்பு ஆண்டிற்கான 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு கட்டாயம் நடத்தப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டது. தேர்வு அட்டவணையை கடந்த மாதம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அறிவித்தார். குறிப்பாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு அது வருகின்ற மே 5 தேதி 12 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வும், அதே போல் மே 6 தேதி 10 வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வும், 10 தேதி 11, 17 வகுப்பு மாணவர்களுக்கும் பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. எனவே விரைவில் இந்த பொதுத் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் தேர்வுகளை உரிய முறையில் நடத்தி முடிப்பதற்கு தேவையான முன்னேற்பாடுகள் மற்றும் ஆலோசனையை வழங்க தற்பொழுது சென்னை கோட்டைபுரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு தற்பொழுது இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தலைமையில் நடைபெற்று வரும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பள்ளி கல்வித்துறை செயலாளர் காகர்லால் உஷா, பள்ளி கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் மற்றும் அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள், மாவட்ட கல்வி அதிகாரிகள், தேர்வுத்துறை உதவி இயக்குநர்கள் ஆகியோர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். மேலும் பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்கள் முதற்கட்டமாக திருப்புதல் தேர்வு கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்ட நிலையில் பல்வேறு கட்டமாக இந்த திருப்புதல் தேர்வு விண்ணப்பங்கள் வந்து விண்ணப்பதாரர்கள் தேர்வுகளுக்கு முன்னரே தேர்வுகளுக்கு முன்னரே கசிந்த வண்ணமே இருந்தது. பள்ளி கல்வித்துறை சார்பாக தேர்வுகளுக்கு புதிதாக வினாத்தாள்கள் தயார் செய்யப்பட்டு வரும் என்று அறிவித்தனர். அதே போல் 2 கட்ட திருப்புதல் தேர்வு கடந்த மார்ச் 28 தொடங்கியது. நேற்று மீண்டும் 2 கட்ட திருப்புதல் தேர்வு கணக்கு பாடத்தின் கேள்வித்தாள வினாத்தாள்கள் கசிந்தது. தொடர்ச்சியாக இந்த வினாத்தாள்கள் கசிந்து வரும் நிலையில் இதற்கான என்ன நடவடிக்கை எடுப்பது குறித்த ஆலோசனை தற்பொழுது வழங்கி வருகிறார். குறிப்பாக வினாத்தாள்கள் எப்பொழுது எப்படி வெளியாக இருக்கும் கூடிய நடவடிக்கையும் அதற்கான பாதுகாப்பையும் எப்படி வழங்குவது குறித்து முதன்மை கல்வி அலுவலர்களுக்கும் மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கும் தற்பொழுது ஆலோசனையை வழங்கி வருகிறார். மேலும் அதே போக கடந்த 2 ஆண்டு காலமாக பொதுத் தேர்வு நடைபெறாமல் இருந்த நிலையில் தற்பொழுது நோய் தொற்று பரவலின் தாக்கம் குறைந்தாலும் மாணவர்களை எப்படி பாதுகாப்பு முறையில் தேர்வு எழுத வைப்பது, தேர்வு நடத்தப்படும் இடங்களில் மேற்கொள்ளப்படும் முன்னேற்பாடுகள் குறித்தும் ஆலோசனை தற்போது வழங்கி வருகிறார். Thank you.